ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரூஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து வீக்லி ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் காய்கறிகள் அப்புறம் வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்குவோம். பட் வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு கவரில் போட்டு அது வந்து அழுகி வீணாக போயிடுது. என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியாமல் நம்ம அப்படியே வீணாக்கிடுவோம். அதனால் நான் இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொத்தமல்லி கட்டு வாங்குவோம், பட் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க மாட்டோம். அப்படியே ஒரு கவரில் போட்டு சுற்றி வச்சுருவோங்க. நம்ம கடையில் வாங்கும்பொழுது வாடாமல் இருக்கிறதுக்காக அவங்க வேறு தண்ணி தெளித்து வச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அதில் அந்த ஈரப்பதமும் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தோம், அதை அப்படியே வாங்கி வச்சிடற வசி, ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோன்ற வசி, அதை உள்ளுக்குள்ளே ஏதாவது வேஸ்ட் ஒன்று ரெண்டு அழுகல் இருக்கும், அதை அப்படியே சேர்த்து எல்லா கொத்தமல்லி கட்டையும் வீணாக்கிடும், அழுகிடும். அதனால் நம்ம இப்படி பிரித்து ஒரு ஒரு அந்த வாடின இலை, ஒன்று ரெண்டு அழுகல் இருக்கும் உள்ளே வீணாக போன இலை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து அந்த வேர் பாகத்தை கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிட்டோன்னா வீணாக போகாது. அதே மாதிரி பச்சை மிளகாயும் மேலே இருக்க காம்பு, ஏன்னா ஒன்று ரெண்டு அதுவும் அழுகலாக தான் இருக்கும், வரும்பொழுது எல்லாமே தண்ணி தெளித்து தான் வைப்பாங்க. ஸோ அதையும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ இந்த எல்லாமே நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா, வாஷ் பண்ணி எடுத்து நம்ம ட்ரை ஆக்கிடணும். அதை ஈரம் இல்லாமல் நம்ம இப்படி வாஷ் பண்ணும்பொழுது அதில் இருக்க மண், டஸ்ட்டு, அப்புறம் ஒன்று ரெண்டு அழுகல் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே வந்து இந்த தண்ணியில் கீழே தங்கிடுங்க. நல்லா அலசி இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிட்டோன்னா அது தண்ணி வத்துட்டோம். இப்போ அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் வாஷ் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணுவேன். நம்ம சிரமம் பார்க்காம இந்த ஒரு மணி நேரம் இல்லை 45 மினிட்ஸ் நம்ம இந்த டைமை ஒதுக்கி நம்ம இந்த வேலையை பார்த்துட்டோன்னா நமக்கு டென்ஷன் இருக்காது மார்னிங்கில். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வைக்கிற வசி, எது எது எங்கெங்கே இருக்குன்னு நம்ம காலையில் எல்லாம் தேடுவோம், இதில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த கொத்தமல்லியெல்லாம் அழுகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம போடுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். நானும் ஃபஸ்ட்டு இப்படி தாங்க கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நானும் இந்த அவஸ்தையெல்லாம் பட்டிருக்கேன். அதனால் நானே இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம்னா மார்னிங்கில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, அப்புறம் பசங்களை சீக்கிரமாக கலப்புறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இஞ்சியும் எல்லாம் தோல் எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு காட்டன் சாரீ இல்லை காட்டன் நைட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ட்ரெஸ் இருந்தால் அதை வந்து கீழே விரிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அதில் காய வச்சிடலாம். ஏன்னா அந்த ஈரம் வந்து அதில் அப்சர்வ் ஆகிடும் காட்டன் துணியில். நீங்கள் இன்னொரு காட்டன் துணி இருந்தால் மேலே ஒத்தியும் எடுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஃபேன் கீழே போட்டு. கண்டிப்பாக வாடவே வாடாது, நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன்னா நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லை கிளாஸ் பாக்ஸு, கிளாஸ் கண்டெய்னர், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாய்க்கு மேக்ஸிமம் போட மாட்டேன், பட் கருவேப்பிலைக்கு போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லிக்கெல்லாம் நல்லா கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சோன்னா வீணாக போகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு டிஷ்யூ பேப்பரை விட மல்லு துணி இருக்கு இல்லைங்களா, மல்லு துணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஷ்யூ பேப்பர் ஏன் வேண்டாங்கிறேன்னா, அது ப்ரைஸ் வைஸ் வந்து நம்ம அதை வாங்கி இப்படி தேவையில்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை தூக்கி போடுறதை விட மல்லு துணி வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஈரம் அப்சர்வ் பண்ணும். அது இப்போ கொத்தமல்லிக்கும் இப்படி தான் கீழே வந்து 2 லேயர் போட்டுட்டு காம்பு தனியாக எடுத்து வச்சுப்பேன் நான். மல்லி மேலே தழைகளை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். காம்பு கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்கிற இலைகள்லாம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வேறு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேலே டிஷ்யூ பேப்பரை போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். நானே மல்லு துணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த துணியை யூஸ் பண்ணாலே போதுமானது தான். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து இஞ்சியும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணிடுவேன் நான். நம்ம இது மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து இந்த பருப்பு வகைகள், இந்த கொண்டக்கடலைலாம் ஊற வைப்போம் இல்லைங்களா, இதெல்லாமும் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் அந்த வீக்குக்கு தேவையானது எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் நான். இந்த சோக் பண்ணுறதெல்லாம் சோக் பண்ணி எடுத்து வச்சுருவேன்.
கொத்தமல்லி புதினா கட்டு மட்டும் நீங்கள் தண்ணியில் அலச வேண்டாங்க. ஏன்னா தண்ணியில் அலசி நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது வந்து கொஞ்சம் அழுகிடுது. அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா புதினா வீணாக போகலை, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாரத்துக்கு தேவையான பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாத்தையும் ஊற வச்சு எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்த வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.